குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னா வந்து ஹோம் மேட் சூப் பண்ணலான்ட்டு. இது வந்து ஒரு யூடியூப் இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிக்சி ஜாரில் ஆலிவேரா ஜெல்லு, ஒரு நிமிஷம், ஆலிவேரா ஜெல்லு, ப்ளஸ் வந்து துளசி லீஃபு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு வந்து நீம் லீஃப், வேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜூஸ் எடுக்க போகிறோம். இதில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இதை வந்து நான் அரைச்சிட்டேன். வடிகட்டிட்டு நம்ம சூப் பண்ணலாம். இப்போ இது என்னென்னா நம்ம வடிகட்ட போகிறோம். இந்த லிக்விடை ஜெல்லெல்லாம் எசன்ஸ் எல்லாம் வந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பியர் சோப் வந்து எனக்கு இந்த கலர் தான் கிடச்சிது. உங்களுக்கு ப்ரௌன் கலர் கிடச்சாலும் ஓகே. குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு டபுள் பாயில் மெத்தடில் வந்து கீழே ஒரு கிணத்துல வந்து தண்ணி வச்சுட்டு மேலே இது வந்து நான் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். மெல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில். இதையும் வந்து நான் வந்து இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கிட்டு இதில் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து நான் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக ரெண்டு பிளேட்லேயும் வந்து நான் க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இந்த லிக்விட் எடுத்து இதில் வந்து நான் ஊற்ற போகிறேன். இது இது செட்டாக வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஊற்றுறேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது கலரு. இதை பார்க்க வந்து நீம் சோப்பு அந்த அதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரியே தான் இருக்குது. நம்ம எடுத்தது வந்து 40 கிராம்ஸ் இருக்க பியர் சோப் தான் எடுத்திருக்கோம். எனக்கு வந்து ப்ரௌன் கலர் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் வந்து க்ரீன் கலர் எடுத்தேன். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வேணுனாலும் பிங்க் கலரே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சோப் பேஸும் யூஸ் பண்ணலாம். நான் இது செட் ஆன உடனே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இதை வந்து 5 ஹவர்ஸ் கிட்டே வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்கணும். வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சோப் வந்து நான் ரெண்டு சோப் பேஸ் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றி வச்ச அந்த அந்த பாத்திரத்தோட ஷேப்லேயே இருக்குது பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.